வாழ்க்கை துணை திருமணம் அப்படின்னு தான் நம்ம ஏழாம் இடத்த சொல்லுவோம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல சரியாக இருப்பாங்க, சரியானா தராசு மாதிரி இருப்பாங்க, நீதி நேர்மையாக இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு மைனஸே, எது ப்ளஸ்ஸோ அதான மைனஸு. நான் இப்படி இருக்கேன், எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினச்சா எல்லோரும் அப்படி இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. துலா லக்னத்துக்கு சனி பகவான் உச்சமாகிறார், துலாத்துக்கு சுக்கிரன் ஆட்சி, சனி பகவான் உச்சம், சூரியன் நீசம். இவங்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் சுக்கிரன். அப்போ ஒன்றாம் அதிபதி, எட்டாம் அதிபதி. இவங்களுக்கு யாரும் பிரச்சனை அவங்களே பண்ணிக்கிட்டா மட்டும்தான், மற்றவங்களாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நான் நேர்மையாக இருக்கேன், எல்லோரும் நேர்மையாக இருக்கணும்னா பிரச்சனை வருமா? வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ என்னென்னா, இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், ஆனால் இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சனி உச்சமாக இருக்கார் இல்லையா அப்படிங்கிறப்ப, தர நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிற மாதிரி தான் செய்யணும். ஏன்னா சனி பகவான், சனி பகவான்னாலே யாருங்க, நீதி நேர்மை தவறாதவர். அப்போ இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, துலா லக்னத்துக்கு சுபர் யாருன்னா, சனி பகவான், புதன், சுக்கிரன். அப்போ கண்டிப்பாக இவங்களை ஒரு தொழில், ஒரு வேலை அப்படிங்கிறது இவங்க கண்டிப்பாக செஞ்சே தான் தருவாங்க. ஏன்னா சனி பகவான் உச்சமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதிர்ஷ்டத்தையோ எதையும் நம்ப மாட்டாங்க, உழைப்பை நம்புவாங்க. என்னுடைய உழைப்பிற்கு அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் இருக்குது, ஊதியம் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க, சரிங்களா? பாவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. அடுத்தது குரு செவ்வாய். துலா லக்னத்துக்கு யாருங்க குருனா, இது அசுர குரு, அது தேவகுரு. அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த துலா லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய மூணு ஆறாம் இடம் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஆறாம் இடம்னா என்ன, வேலை. இவங்க உழைக்கிறாங்க, உழைப்புக்கு தயாராக தான் இருக்காங்க, ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, உழைப்புக்கேற்ற வருமானம் வராது. அந்த வேலை சார்ந்து இவங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும். வேலை இருக்கும், வேலையில் வருமானம் இருக்கு, செய்வாங்க. மற்றவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தா இவங்களுக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த, அதாவது 3-6 குரு அப்படிங்கிறதுனால. அடுத்தது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய பாதம், 11ஆம் இடம் சூரியன். சூரியன் தான் என்னங்க, சூரியன் தான் ஒரு நிரந்தர வருமானம். அப்போ ஒரு நிரந்தர வருமானம் இருக்காது, ஒரு மாதம் 10,000 வரும், ஒரு மாதம் 5,000 வரும், ஒரு மாதம் ஒன்றுமே வராது. அந்த மாதிரி வேலை, 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபம், இதில் எல்லாமே பிரச்சனை கொடுக்கும். அடுத்து 2-7 திருமணம், குடும்பம், பொருளாதாரம், வாழ்க்கை துணை, திருமணம் லேட் ஆகிறது, அல்லது திருமணத்திற்கு பின்னாடி பொருளாதார வேலை மாற்றம் வர்றது, வேலையிலேருந்து பிரச்சனை வர்றது, இது மாதிரியான விஷயங்களை இந்த லக்னத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ சூரியனா, சுக்கிரன் ஆட்சி, 1-8 உடையவர் ஆட்சி, சுபராக இருக்கார். அப்போ சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ வரும்போது இவங்க கண்டிப்பாக இவங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டு. அடுத்தது சனி, சனி 4-5 உடையவர். அப்போ இவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் நிலையான ஒரு வேலையோ, நிலையான ஒரு தொழிலோ இவங்களுக்கு அமையும். 10ஆம் அதிபதி சந்திரன் தான், அதனால் என்னென்னா, இவங்க அடிக்கடி ஏதோ ஒரு தொழிலில் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே 6 உடையவரும் அப்படி லாபம் இருக்காது, அதனால் தொழில் என்ன பண்ணுவாங்க, மாற்றிட்டே இருப்பாங்க. தொழிலை மாற்றிட்டோ அல்லது தொழிலை விட்டுட்டு அடுத்த தொழிலுக்கு போகிறதோ, இது மாதிரியான வேலைகளை செய்வாங்க, சரிங்களா? அடுத்தது இந்த லக்னத்துக்கு சனி சூப்பராக இருக்கார். இப்போ 4-5 உடையவர். அப்போ சொத்து, சுகம், வீடு, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும்.
அடுத்தது புதன் 9-12 அதிபதி. இப்போ பாகிஸ்தானம் நல்லா இருக்கு. ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்துக்கு 9 இடம் நல்லா இருந்துட்டாலே முதல்ல நம்ம ஜெயிச்சிடலாம். 5-9 நல்லா இருக்கு. தேவைக்கு எல்லாமே கிடைக்கும், தேவைக்கு மீறி கிடைக்காது. அடுத்தது சுக்கிரன் லக்னாதிபதி. அப்போ இவருக்கு என்ன தேவையோ அது மட்டும் கிடைக்கும். அதுக்கு மேலே பெரிய அளவுக்கு ஒரு லாபங்களோ பெரிய அளவுக்கு ஒரு வருமானங்களோ, நிரந்தரமாக இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து இவங்களுக்கு கொடுக்காது. இதுதான் இந்த சூரியன் குரு செவ்வாய் செய்யக்கூடிய அந்த பாதிப்பு. அப்போ சனி உச்சமாக இருக்கார் அப்படிங்கிறப்ப இந்த லக்னத்திற்கு சூரியன் நேசம். அப்போ தந்தை அல்லது தந்தையார் மொழியில் இவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதர உறவு இவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா மூத்த சகோதர உறவு மூலமாகத்தான் இவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய அளவுக்கு தன்னையே இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும்னா மூத்த சகோதர உறவால். மூத்த சகோதரம் இல்லைன்னா நீ ஏதாவது ஒரு நண்பர்கள் ரொம்ப நாள் பழகிட்டு அவங்க மூலியமாக தான் இவங்களோட வாழ்க்கை ஒரு பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது கடன். இந்த லக்னக்காரங்க கடன் மட்டும் வாங்கவே கூடாது. கடன் வாங்கினா அந்த கடனை கட்டவே முடியாமல் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த கடனால் அவமானம் ஏற்படுறது, கடனால் தற்கொலை பண்ணிக்கிறது, கடன் மூலமாக நம்ம இருக்கலாமா இல்லை வாழலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடியது எல்லாமே இந்த கடன் சொல்லக்கூடிய ஆரம்பம். அது இந்த துலா லக்னக்காரங்களுக்கு குரு வந்து தேவகுரு அசுர குரு. குரு திசை நடந்தால் கண்டிப்பாக அது நன்மைகளை செய்யாது. குரு புத்தி நடந்தால் அது நன்மை செய்யாது, அது ஆறாம் இடத்து வேலையை தான் செய்யும். இப்போ கடன் நோய் வழக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளை மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ வரும்போது திருமணம் நடக்குமா அப்படின்னா நடக்கும். 2-7 உடையவர். அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையான லைஃபாகவும் அமையும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திசாபுத்தி வரும்போது கோச்சாரத்தில் குரு பலன் குரு பார்வை இருந்தால் அதிலேருந்து கொஞ்சம் அதனுடைய தாக்கம் குறையும். இல்லைன்னா அந்த கிரகங்கள் அவங்க என்ன நட்சத்திர சார்ந்தல் நிற்கிறாங்களோ அது சார்ந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும். சரிங்களா, இதுதான் இந்த துலா லக்னத்துக்கு உண்டான விஷயம். அடுத்தது நம்ம விருச்சிக லக்னத்துக்கு போயிடலாம். இப்போ விருச்சிக லக்னம் அப்படின்னு